பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குடியிருக்கும் வீட்டின் வாடகை மாதம் 3.75 லட்சம் ஆகும். மாதம் மாதம் இந்த வாடகையை யார் கொடுக்கிறார்கள் என்ற விவரத்தை அவர் தெரிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவில் உள்ளவர்கள் அனைவரும் புனிதர்கள் ஆகிவிட மாட்டார்கள். அதிமுகவினரின் ஊழல் பட்டியலையும் அண்ணாமலை வெளியிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கேரளாவில் மது விற்பனை மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் குறித்து வருவாய்த்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2022-23 நிதியாண்டில் மட்டும் கேரளா முழுவதும் 18,500 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மீண்டும் மோடி பிரதமர் ஆவதை உறுதி செய்யும் வகையில் மேற்கு வங்காள மாநில மக்கள் எங்களுக்கு 35க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி தேடி தருவார்கள் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை மந்திரியுமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் குண்டு வெடித்ததை அடுத்து அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ பத்திரமாக மீட்கப்பட்டார். பிரதமரை நோக்கி குண்டு வீசியதாக ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வட அமெரிக்காவின் எல்லை பகுதியில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தில் இன்று அதிகாலை 4:10 மணியளவில் திடீரென நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 16வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. IPL கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டங்களில் பெங்களூரு டெல்லி அணிகள் மாலை 3:30 மணிக்கும் லக்னோ பஞ்சாப் அணிகள் இரவு 7:30 மணிக்கும் பலப்பரட்சை நடத்துகின்றன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 45,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 5,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1.50 ரூபாய் குறைந்து 81.50 ரூபாயாக விற்கப்படுகிறது.